மாலை பொழுதில் அல்லது முன்னிரவு பொழுதில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே இயக்குநரும் தயாரிப்பாளரும் பேசினாங்க, ஒருத்தர் தமிழில் பேசினார், ஒருத்தர் மலையாளத்தில் பேசினார். ஆனால் ஒரு வார்த்தை தவறாமல் எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சது. அவ்வளவு புரிகிற அளவுக்கு இயங்கி இருந்தது அவர்களுடைய பேச்சு, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தில் நான் மூன்று பாடல்களை எழுதியிருக்கேன். வச்சு செய்கிறே வாழ்க்கைன்னு அப்புறம் அப்பா மகன் பாடல் ஒன்று, அப்புறம் இன்னொரு பாடல். எல்லா பாட்டுமே இங்க வந்து விஷுவல் பண்ணதை பார்த்தா அது வேற ஒரு லெவல்ல இருக்கு. நிஜமாவே பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சினு அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். அந்த வரிகளை கேட்டு அவர் ரசிப்பதாக இருக்கட்டும், அவருக்கு முழுமையாக தமிழ் தெரியவில்லை என்றாலும் கூட அந்த கவிதையை பாடல்களை ரசிக்கிற அந்த பக்குவத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அதே போல இமான் சாரை பத்தி சொல்ல வேணாம், அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து நிறைய எழுதியிருக்கேன். அவர் பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்ல இருந்தப்ப ஆரம்பித்து இன்று வரைக்கும் அவருக்கு ஏராளமான பாடல்களை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். எல்லா விதமான பாடல்களையும் கொடுத்து இன்று தமிழ் துறை உலகில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய இமான் அவர்களுக்கு தொடர்ந்து பாடல் எழுதுவதிலே மகிழ்ச்சி. பிரபுதேவ மாஸ்டர் அவர்களை பத்தி சொல்லணும்னா, அவருக்கு நான் ஜேம்ஸ் பாண்ட்ல முத முத பாட்டு எழுத ஆரம்பிச்சேன். ஜேம்ஸ் பாண்ட் படத்துல அவர் நடிகராக இருந்து அவருடைய இயக்குநராகி அவருடைய இயக்குநராகவும் அவருக்கு நிறைய பாட்டு அவர் இயக்குகிற படத்துல நிறைய எழுதியிருக்கேன். அவர் நடிகராக மட்டும் இருக்கிற படத்துல, டான்ஸ் மாஸ்டராக இருக்கிற படத்துல, அப்படியே ஏராளமாக அவருக்கு பிரபுதேவ மாஸ்டருக்கு நான் எழுதியிருக்கேன். அதில் என்னன்னா, வெகு சில நடிகர்கள் தான் வந்து பாடல்கள் பற்றி பாடல் ஆசிரியர்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு கரெக்ஷன் சொல்லுவாங்க. அதில் பிரபுதேவா மாஸ்டர் முக்கியமானவர். அவர் ரொம்ப பாசமாக சொல்லுவார், நம்ம வேகாதான சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட்டு இந்த வரிகளை மாற்றிக்கலாமா இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்பார். ரொம்ப நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு வந்து மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் அவர் இந்த பாடல் வரிகளில் அவ்வளவு கவனம் செலுத்துகிறார் அப்படிங்கிற போது, தனிப்பட்ட முறையில் ஒரு பாடலாசிரியராக நான் பெரிதாக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். அதுக்கு மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் பணியாற்றிய மற்ற பாடலாசிரியர்கள், மதன் கார்கியாகட்டும், பார்வதி அவர்கள், மணி அமுதவன், எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். ஏன்னா ஆட்டம் பாட்டம் அடி குத்துன்னு பார்க்கறதுக்கே இந்த பாடல்களை கேட்கும்போது இமான் சார் வேற மாதிரி பீட்ஸ் போட்டு ஒரு மாதிரி அதில் விட்டுருக்காரு. நிச்சயமாக இந்த படம் பட்டி ரொட்டி எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நம்புகிறேன். மிகப்பெரிய வெற்றிக்கு வாழ்த்துக்கள், நன்றி. Thank you so much. இப்போ அடுத்தபடியாக வையாபுரியண்ணா, ப்ளீஸ் வரவும். என்னை எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கத்தை சொல்லி, அதாவது டைரக்டர் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், எல்லாரும் சொன்னால் ஹீரோ மாதிரி ஹீரோ மாதிரின்னு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தார். உண்மையிலே அவருடைய ரசிகனாக நான் மாறிட்டேன். இங்கே இருக்கார், அங்கே இருக்கார், இங்கே இருக்கார். அப்புறம் இன்னும் ஒன்று, ஒரு நடிகர் நடித்த உடனே ஓடி வந்து, நல்லா இருக்கு சார், சூப்பர் சார் அப்படின்னு சொன்னால் அந்த நடிகருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவர் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம நடித்தது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது. அவ்வளவு சிறப்பாக எல்லார்ட்டையும் அழகாக வேலை வாழ்னாரு. அதே மாதிரி கேமராமேனாக எனக்கு ரொம்பவே ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். மலையாளமும் ஓரளவுக்கு நல்லவனும் அறியான், வாய்க்கால் ரீதியில் வச்சு சம்சாரிக்கலாம். அதனால் மலையாளத்தில் தான் அவரோட எப்பயும் சம்சாரிப்பேன். இப்போ ஹைதராபாத்லேருந்து உண்மையிலே இங்கே வந்துட்டு உடனே ஹைதராபாத் கிளம்பப்பார். அதுக்கு காரணம், இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவ்வளவு சிறப்பாக மாஸ்டர் வரும்போது சொன்னார், அரசிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னார். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, ஆடியோ லான்ச்லேயும் சரி, எல்லா விஷயத்துலேயும் அவ்வளோ பர்ஃபெக்டாக, எவ்வளோ காசு பணத்தை பற்றி பார்க்குறதே இல்லை, அவங்க மனசு நிறைஞ்சா போதுங்கிற மாதிரி அவ்வளவு சிறப்பாக செலவு பண்ணி சிறப்பாக எல்லாத்தையுமே நடத்தினாங்க. உங்கள் மனசு போல இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அது இவ்வளோ பேருடைய ஆசீர்வாதம் இருக்குது, இவர்களுடைய வாழ்த்துக்கள் இருக்குது. மாஸ்டருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நேற்று சம்மந்தம் இல்லை, அவ்வளோ பெரிய சம்மந்தம். பொண்ணுக்குள்ளே வந்தவுடனே மாஸ்டர் சொன்னார், அப்படின்னாரு, என்ன மாஸ்டர் எப்படி ஒரே மாதிரி சட்டம் எழுதி வரும் அப்படின்னாரு. மனசு போல தான் எல்லாமே. என் குடும்பத்திலேருந்து, பையன்லேருந்து, பொண்ணுலேருந்து, அவ்வளோ பேரும் குழந்தையிலேருந்து அவர் மடியில் தவழ்ந்து வளர்ந்துருக்காங்க. அந்த அளவுக்கு மாஸ்டர் நானும் நல்ல நட்பு. அவர் டைரக்ட் பண்ணாலும் சரி, நடித்தாலும் சரி, முதல்ல அவர் வாயிலேருந்து வரக்கூடிய முதல் பேர் வையாபுரி, வையாபுரி போட்டிருக்கேன் பார். அதே மாதிரி பாண்டன் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும், எந்த இடத்துல பார்த்தாலும், எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும், அங்கே எங்கேயாவது தூரத்தில் பார்த்தா கூட, வையாபுரி எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு உரிமையோட கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல மாஸ்டர், டைரக்டர், நடிகர். அப்படின்னா ஒரு பழக்கம் கிடைச்சிருக்கு, உண்மையிலே இறைவன் அருளால் அந்த பழக்கத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் கூட சேர்ந்து இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒர்க் பண்ணதில் மிகப்பெரிய சந்தோஷம். வேரியா கூட சேர்ந்து நானும் ஒரு டான்ஸ் ஆடியிருக்கேன். அவங்க ஆடி இருக்காங்க, ஆடுறதை பார்த்து நான் ஆடி போயிருக்கேன்னு சொல்ல வந்தேன். அந்த டான்ஸில் நானும் பின்னாடி ஓரமாக நிற்கிறேன். இமான் சார் ஆகட்டும், கவிஞர் ஆகட்டும், கூட ஒர்க் பண்ண அத்தனை கலைஞர்களுக்கும் மற்றும் டெக்னீஷியனுக்கும் மீண்டும் ஒரு மனித வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் பெரிய வெற்றி அடைய ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ. அடுத்தபடியா லிரிக் ரைட்டர் பார்வதி மீரா அவர்களை.
ப்ளூ ஹில்க்கு இது முதல் படம் தமிழ்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டைரக்டருக்கு இது முதல் படம். ஐ விஷ் யூ க்ரோ ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் ஸோ மச் ஸோ தட் ப்ளூ ஹில் பிகம்ஸ் ப்ளூ மவுண்டன்ஸ். ஸோ நீங்கள் தொடர்ந்து தமிழ்ல படம் பாடும்போது தொடர்ந்து நான் பணியாற்றணும் அப்படின்னு விரும்புகிறேன். இமான் சார் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவருடைய இசையில நான் பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெரிய நிறைவான விஷயம். அதுவும் குறிப்பா நான் ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன், பாடலாசிரியர்கள் பாடகர்கள் இவங்க எல்லாம் தனித்தனியா அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மெனக்கிடுவாரு. இதை நான் ஏற்கனவே என்னோட சோசியல் மீடியாலையும் நான் பார்த்துருக்கேன், அதை பத்தி பதிவு போட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சார், பெரிய விஷயம் அது. அப்புறம் பாடல்கள்லாம் பார்த்தே போகாதே அப்படிங்கிற பாடல் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ மலையாளம் அதுதான் ப்ரொடாமினண்டா தெரியும் அப்படின்னாலும் பாடல் வரிகளோட பொருந்தி போற மாதிரி சிங்க் ஆகிற மாதிரி ரொம்ப அழகா காட்சிப்படுத்திருக்காங்க. அதனால அது பெரிய திரையில பப்ளிக் தியேட்டர்ஸ்ல பாக்கிறதுக்கு எல்லாரை போலவும் நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். மற்றபடி பேட்டர் ஆப் ஒரிஜினல் சாங்ல ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் அப்படின்ட்டு ஒரு வரி வரும், அதே மாதிரி ஹவுஸ்ஃபுல் ஆகி இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். நன்றி. வணக்கம். ஒரு அழகான பிரம்மாண்டமான விஷயம் சார்னா வர்தினா கிரெடிட்ஸ் டு டிஓபி சார். ஸோ டிஓபி ஜித்து தாமோதர் அவர்களை வெல்கம் பண்றேன். ரொம்ப நாள் சின்ன வயசுலேயே ஒரு பெரிய ஆசை இருந்தது பிரபு சேவா மாஸ்டரோட அட்லீஸ்ட் ஒரு சாங்காவது விஷுவலைஸ் பண்ணணும். ஆனால் காட் கிரேஸ் ஒரு படமாக கிடைச்சது ஃபுல்லாக, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து ஜோபி பிசாம் ப்ரொடியூசர் அண்ட் பிரில்லியன் டைரக்டர். படம் வந்து நீங்கள் பார்த்துருக்கோம் ட்ரைலர் அண்ட் சாங், ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்குது ஃபுல்லாக. தியேட்டரில் போய் பார்க்கணும், எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. எனக்கு தமிழ் நல்லா தெரியல, மலையாளிதான். இது என்னோடய செகண்ட் மூவி, முழுகள் கூட என்னோட செகண்ட் மூவி. டைரக்டர் எனக்கு தம்பி மாதிரி, சாரி பிரதர் மாதிரி. என்னோடய ஃபஸ்ட் மூவியோட டைரக்டர் சினிச்சேட்டன் தனியான. அதனால் முதல்ல பிரபுதேவ மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. மாஸ்டர் சொல்லிய ஒரு ஓகே, அந்த ஓகே தானே என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆகியிருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் படம் தியேட்டரில் தானே பார்க்கணும். தேங்க்ஸ். லிரிசிஸ்ட் மணி அமுதன் அவர்களை மேடை கேட்கிறேன். பத்திரிகை தொலைக்காட்சியோட நண்பர்களுக்கு வணக்கம். எங்கள் டீம் எல்லாருக்கும் வணக்கம். கூச்சமாக இருக்கும் நல்லதான் பேசுறது கூச்சம் நல்லதான் மாட்டேன்னு சொன்னேன். தொடர்ந்து இமான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நன்றி. அவரால் தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்குமே என்னால் பாட்டு எழுத முடிஞ்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 படங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, இன்னும் 2-3 படங்கள் வர வேண்டியது இருக்கு. ஸோ உங்கள் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி சார், நன்றி. ரமேஷ் திலக் அவர்களை வணக்கம். லைஃப்பில் எப்போ சர்ப்ரைஸ் பண்ணிக்கும் அப்படின்றது, லைஃப் எல்லாம் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா காதலன் படம் வரும்போது எனக்கு 9 வயசு, அப்போ எனக்கு தெரியாது. ஆஃப்டர் 25 இயர்ஸ் கழிச்சு பிரபுத மாஸ்டர் கூட நாங்கள் ஒரு படம் பண்ணுவோம். பட் உங்கள் கூட இது எனக்கு செகண்ட் மூவி. அண்ட் ஆல்சோ மாஸ்டருக்கு மட்டும் ஏஜ் வந்து ரிவர்ஸாக தான் போயிட்டுருக்கு, எல்லாரும் சொல்கிற உண்மை தான். உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். எனக்கு வந்து இந்த படத்தில் கூட சினிமா டைரக்டர் என்னை கூப்பிட்டு நான் இந்த மாதிரி படத்தில் காட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே பிரபுதேவ மாஸ்டர் தான் ரொம்ப இல்லை எனக்கு கடலாக வேணாம், நான் மாஸ்டர் இருக்காங்க நான் நடிக்கிறேன் சொல்லிட்டு ரெண்டு படமும் அப்படியே தான் பண்ணேன். இனிமேல் எந்த படம் பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் இருக்கீங்கன்னா நான் படம் பண்ணுவேன். ஹலோ விஜயகாபர், அண்ட் ஹாப்பி டு சீ அகெயின் சஞ்சய்வர் மேம், வெல்கம் டு சென்னை. ஸோ என்னுடன் உழைத்த அனைவருக்கும் பக்ஸ் விவேக் பிரசாதா, இன்னும் என் கூட நடிச்ச நிறைய பேருக்கு நன்றி. மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், ராபர்ட் மாஸ்டருக்கும் வாழ்த்துக்கள், ஸ்டட் மாஸ்டர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு தியேட்டரில் தியேட்டர் மெட்டீரியலாக இருக்கும், ஸோ மறக்காமல் 27th வந்து இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஹாப்பி. சூப்பர், ஓகே. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமே, ஒரு சேர் பண்ணலாமே எங்கள் டீமுக்கு நம்ம. ஆல்ரைட், அடுத்தபடியாக மிஸ்டர் பகவதி பெருமாள் அவர்களை ஃபியூ வேர்ட் ஷேர் பண்ண வெல்கம். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப சொல்லணும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு டைரக்டர் கிடைக்கிறது வந்து மிக அபூர்வம். அது சிம் சார் வந்து பெஸ்ட்டு தட் வே, ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும், பண்ணுவீங்க. செகண்ட் வந்து ஆப்வியஸ்லி பிரதேவ மாஸ்டர், அவர் 9th படிச்சுட்டு இருந்தார், நான் 7th நினைக்கிறேன் சார். மாஸ்டர் கூட ஒரு சாங்கில் ஒரு 5-6 செகண்ட்ஸ் பிட்டில் நாங்கள் 3 பேர் சேர்ந்து மாஸ்டர் கூட ஆடிடுவோம்.
அது அந்த ஸ்டெப் போடுறதுக்கு முன்னாடி மாஸ்டர் வந்தாங்க வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. அப்போ நான் சொன்னேன் இல்லை மாஸ்டர் கண்டிப்பாக முன்ன பின்னதாக இருக்கும் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. அண்ட் அவரோட மாஸ்டர் பீஸ் சாங்ஸ் அதை பற்றி அவரோட டிஸ்கஸ் பண்ணுங்க. இட்ஸ் எ கிரேட் ப்ரிவிலேஜ் டு பி தேர் த சேம் ஃப்ரேம். தேங்க்ஸ் தேங்க்ஸ். அண்ட் டைரக்டர்ஸ் பண்ணோம். அவர் ஆக்சுவலாக ஹெல்த் வச்சுக்காரு ரொம்ப ரிலாக்ஸாக ஷூட் பண்ணி எந்த ஒரிஸும் எந்த ப்ரெஷரும் எங்களுக்கு இல்லை. ப்ரொடியூசர் சார் வந்து சொல்ல முடியும் சொன்னார் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுன்னு. எனக்கு அது ஒரு நாள் ஷூட்டில் கூட நான் ஃபீல் பண்ணலை. அண்ட் குரூவுமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஷூட் பண்ணாங்க. மேபி பிகைண்ட் தட் ஒரு எஃபர்ட் இருந்திருக்கும் ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். அண்ட் ரொம்ப கூலாக இருந்தது எல்லாரும் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இமாம் சாரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அவரோட படத்தில் நானும் இருக்கேங்கிறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படம் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் பாருங்கள். ஏன்னா நோ வைலன்ஸ், காமெடி இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது. இது ரொம்ப என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் வீட்டில் மீட் பண்ணோம். நன்றி, வணக்கம்.